பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமேதி கொடும் கூற்றுக்கரை என பல வேடிக்கை மனிதரை போலே நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் பேசு சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலியனை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அதோ இது மர்மமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் பல வருடங்களாகவே ஏலியனை பற்றின கட்டுக்கதைகளும் அதை பற்றின சில பாப்புலரான விஷயங்களும் நிறையவே நம்ம காதில் கேட்டிருப்போம் ஆனால் ஏலியன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதங்கள் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு இதில் வேற்றவாசிகள் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சிலர் ஒரு கணிப்பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாசாவும் பல புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் அதிகமாகவே பகிரப்பட்ட சில ஏலியனோட புகைப்படம் அப்படின்னு நாசா வெளியிட்டு சொல்லப்படுறது எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது தெரிய வரல ஆனால் சில புகைப்படங்கள் உண்மைதான் அந்த உருவங்கள் எல்லாம் ஏலியன் போல இருக்குது அப்படின்னு நாசா சொல்லியிருக்கே தவிர அதை பற்றின முழுமையான ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே நாசா தரலை ஆனால் இது இருக்குது இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நாசா சொல்லியிருக்காங்க இதற்கு மத்தியில் வேற்று ரகவாசிகள் இருக்காங்க அப்படின்னு விஞ்ஞானிகளே வியக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்தது அதை வச்சு தான் விஞ்ஞானிகள் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க ஆரம்பித்தாங்க அது என்ன அப்படின்னா வேற்று இருந்து வந்த ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஸோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேற்று இருந்து தான் வந்தது அப்படின்னு அதோடய லைட்டியரை வச்சு கண்டுபிடிச்சாங்க அதாவது இவ்வளோ தொலைவில் இருந்து வந்தது அப்படின்னு அந்த விஷயத்தை வச்சு அவங்க கண்டறிஞ்சாங்க அதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல விஞ்ஞானிகளும் நாசாவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலியனை பற்றி பல ரிசர்ச் நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க இதற்கு நடுவில் பல புகைப்படங்களும் வெளியானது ஏலியன் வந்து இந்த இடத்துக்குள்ள இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையவே புரளிகளும் கிளம்ப ஆரம்பிச்சிது சில உண்மை புகைப்படங்களும் நாசா வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போது ஏலியனை பற்றி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியிட்ருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜான்வரி முப்பத்தி ஒன்றாம் தேதியில் ஏற்பட்ட ஒரு ப்ளூ ரெட் மூன் அப்படிங்கிற ஒரு அரிய விண்வெளி நிகழ்வின் போது அந்த நிலாவை வந்து இவங்க நாசா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் அவங்க கண்டறியறாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பின் உச்சகட்டமாக இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா நிலவின் அருகே ஏதோ ஒரு பொருள் வந்து பரப்பது போன்றோம் நிலவை அது கண்காணிக்கிறது போன்றோம் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அது நாசா வெளியிட்ட ஒரு வீடியோ தான் இது வந்து மக்களால் எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்கப்பட்டது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலியன்ஸ் இருக்காங்க அவங்களோட சில பொருட்கள் தான் அந்த இடத்துல வந்து கண்காணிச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விதம் இன்னொரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி முன்னோர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் வேலைகள் இது போல் ஏதாவது ஒரு மிஷினை அனுப்பி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலாவை கண்காணிக்கிறதுக்கு அந்த நிலவை வந்து கண்காணிக்கிறதுக்காக சில மிஷினை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது ஆனால் இதற்கான தீர்வுகள் இன்னுமே அவங்க கைக்கு எட்டப்படலை நமக்கு லாஸ்ட்டாக ஏலியனை பற்றி வந்த தகவலில் முக்கியமான தகவல் இது அப்படின்னே சொல்லலாம் இதற்கு பிறகு இப்போ ஒரு விஷயம் புதுசாக ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படின்னா புதிய நட்சத்திரமே ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த தான் சமீபத்தில் பூமிக்கு அருகில் பெர்னாட் பி அப்படிங்கிற இரண்டாவது மிகப்பெரிய நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போவுமே புதுசாக ஒரு கோள்களையோ இல்லை நட்சத்திரங்களையோ கண்டறியும் போது அதில் இருக்கிற டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு நாசா விஞ்ஞானிகள் எப்பவுமே அதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் இருக்கிற புவி வெப்ப சூடு மற்றும் குளிர் தன்மை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாசா விஞ்ஞானிகள் கண்டறிஞ்சிட்டாங்க அப்படி அவங்க ஏன் அந்த டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்குது வேற்றுரகவாசிகள் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டே ஒரு மென்ஷனை வச்சுருவாங்க அதாவது இத்தனை பாயிண்ட் அப்படின்னு வச்சுருவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இத்தனை டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஒரு மனிதனால் அந்த இடத்துல உயிர் வாழ முடியும் ஸோ நம்ம பூமியிலிருந்து அந்த இடத்துக்கு போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதன் வாழ்கிறதுக்கான சில டெம்பரேச்சர் அங்கே இருக்கா அப்படின்னு நோட் பண்ணிக்கணும் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டெம்பரேச்சரில் வேறு ஏதாவது ஒரு உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படின்னு செக் பண்ணுவாங்க நாம் ஒருவேளை அங்கே போகும்போது வேறு ஏதாவது ஒரு உயிரினங்கள் அதாவது வேற்றுரகவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள் நம்மளை அழிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேஃப் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்களையும் அவங்க நோட் பண்ணுவாங்க மூன்றாவதாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரகத்தோட ஆர்பிட் வந்து செக் பண்ணுவாங்க அதாவது ஆர்பிட் அப்படின்னா நம்ம பூமியை சுற்றி வர்றது இப்போ ஏதாவது ஒரு நாட்களில் அது வந்து நம்மளோட பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் அந்த கோள்களை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை வெளியிடுவாங்க அப்படி அவங்க சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் வெளியிட மாட்டாங்க எது எல்லாம் முக்கியமான விஷயமோ அது எல்லாமே அஃபிஷியலாக வச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் அதாவது யூஎஸ்ஏவோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு நாடுகளோ ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஆப்போசிட்டாக ஏதாவது நடத்துறது வாய்ப்புகள் இருக்குது அவங்க வெளியிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கூகுள்லேயோ இல்லை விக்கிபீடியாவிலையோ நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் இப்படி அவங்க வெளியிடும்போது த்ரீ பாயிண்ட் டூ டைம்ஸ் ஹெவியர் தென் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூணு புள்ளி இரண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா பூமியை விட அந்த நட்சத்திரம் வலிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிளானட் ஆர்பிட்ஸ் அதாவது இந்த இடத்த சுற்றி வரதுக்கான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டெம்பரேச்சர் மைனஸ் நூற்றி எழுபது டிகிரியிலேருந்து மைனஸ் இரநூத்தி எழுபத்தி நாலு டிகிரி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரா சராசரியாக அதாவது அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது மைனஸ் இரநூத்தி முப்பத்தி எட்டு டிகிரியில் வந்து நார்மலாக எப்போயும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நினச்சி பாருங்க மைனஸில் இருக்குது அப்படின்னாவே அது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் மைனஸ் இரநூறு முந்நூறு டிகிரியில் இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு உயிரினங்கள் வாழும் அப்படின்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுது ஆமாங்க பெர்னார்ட் பி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் குறிப்பாக உயிரினங்கள் அதாவது ஏலியன்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் இந்த நிலையில கிரகவாசிகள் உண்மையாவே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னோ அவர்கள் பலமுறை பூமிக்கு வந்து சென்று இருக்காங்க அப்படின்னா நாசா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க மற்றொரு ஆய்வில் ஏலியன் இருந்து வெகு தொலைவில் இல்லை அப்படின்னோ அது பூமிக்கு பக்கத்தில் தான் அதாவது நெருக்கமான ஏதோ ஒரு கோளில் தான் இருக்க வேணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இதற்கு சமீபத்தில் ஆறு ஒளி ஆண்டு அதாவது வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஆறு ஆண்டுகள் பயணிக்கும் தூரத்தில் இருந்து ரேடியோ சிக்னல் கிடைத்திருப்பதை விஞ்ஞானிகள் மேற்கோள் காட்டுகின்றனர் பெர்னார்ட் பி நட்சத்திரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ள அமெரிக்காவை சேர்ந்த விலோனோவா யுனிவர்சிட்டி அதாவது விலோனோவா பல்கலைக்கழகத்தின் வான் இயல்பியல் விஞ்ஞானிகள் இந்த புதிய கோளில் நிச்சயமாக ஏலியன்கள் வசிப்பார்கள் அப்படின்னு உறுதிபட சொல்றாங்க இதுல உயிரினங்கள் வசிப்பதற்கான குளிர்தன்மை இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வரக்கூடிய எனர்ஜி லெவலை கம்பேர் பண்ணும்போது பெர்னார்ட் பி நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய எனர்ஜி லெவல் டூ பர்சன்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லெஸ் தென் டூ பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நூற்றி ஐம்பது கோடி ஒளி ஆண்டு தூரத்திலிருந்து ரேடியோ சிக்னலை ஏலியன்கள் பூமிக்கு அனுப்பியுள்ளனர் என்பதை கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள விண்வெளி ஆய்வு மையம் கண்டுபிடித்துள்ளது இதுபோல வேற்று ரகவாசிகளை பற்றின பல ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது இதற்கு மத்தியில் நாசாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் இதே போல் வேற்று கிரகத்தில் அல்லது வேறு கோள்களில் இது போல் உயிரினங்கள் வசிக்கிறாங்களா அதாவது வேற்று வாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில உயிரினங்கள் வசிக்கிறாங்களா அப்படின்னு கண்டறியத்துக்காக ஒரு முடிவை எடுக்கிறாங்க ஏலியனிஸ் அப்படிங்கிற பெயரில் நாசா விஞ்ஞானிகள் தாமாக உருவாக்கிய ஒரு புதிய மொழியில் இந்த பூமி மற்றும் இங்கு வாழும் மனிதர்கள் பற்றிய படங்களும் மற்றும் தகவல்களையும் பயோனியர் விண்கலம் மூலம் பூமிக்கு தொலைவில் உள்ள நட்சத்திரங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இப்படி அனுப்புறதுனால என்ன பயன் அப்படின்னு உங்களோட கேள்விகள் இருக்கும் இது எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் போல வேற்று வேற்றுரகவாசிகளுக்கும் இதுபோல் அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க அதற்கான காரணம் அந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி தற்போதைய நிலமையில் நம்மள விட அதீத அறிவியல் திறமையோட வேற்றுரகவாசிகள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பப்படுது அப்படி அவங்களுக்கு விஞ்ஞான அறிவு இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம அனுப்பிய அந்த புகைப்படங்கள் மூலமாகவோ இல்லை அந்த தகவல்கள் மூலமாகவோ பூமியில் இவ்வளோ உயிரினங்கள் வசிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதாவது ஒரு மீடியேட்டராக அந்த விஷயம் செயல்படும் அப்படிங்கிறதுனால நாசா இப்படி ஒரு வழிமுறையை மேற்கொண்டிருக்காங்க இந்த விஷயங்களை கேட்டோடனே நம்மளோட மைண்டில் ஒன்று தோண ஆரம்பிச்சிருக்கோம் சும்மாவே இருந்திருக்கலாமே இப்படி ஏதாவது அனுப்பி ஒருவேளை வேற்றுரக வாசிகள் நம்மளை தாக்குதல் நடத்தி நம்மளோட உயிரை அழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாசா தெரிவித்த ஒரு முக்கியமான விஷயத்தில் ஏலியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுரகவாசிகள் வெகு தொலைவில் இல்லை அவங்க அடிக்கடி பூமிக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நாசா வந்து குறிப்பிடுறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க அழிக்கிற மாதிரி இருந்தால் நிறைய விஷயங்கள் அவங்க அழிக்கிறதுக்கான விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க அதற்கான அறிகுறிகளும் தென்பட்டிருக்கும் ஆனால் இதுவரை அப்படி எந்த ஒரு அறிகுறியும் தென்படாததுனால தான் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நாசா மேற்கொண்டிருக்காங்க இந்த தான் பெர்னார்ட் பி அப்படிங்கிற நட்சத்திரம் கண்டறியப்பட்டது இதில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கான அறிகுறிகள் இல்லை அப்படின்னாலும் உயிரினங்கள் அதாவது ஏலியன்கள் அப்படிங்கிற வேற்றுரகவாசிகள் வாழ்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாட்களில் அதில் இருக்கிற வேற்றுரகவாசிகளை பற்றின சில தகவல்கள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி நாசா சொல்லியிருக்காங்க இனி அந்த பெர்னார்ட் பி அப்படிங்கிற நட்சத்திரத்தை பற்றின முழு அப்டேட்டும் நாசா ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுக்க போகிறாங்க ஏலியன் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த வேற்றுரகவாசிகளை பற்றின ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் நம்மளுக்கு சுவாரஸ்யத்தை தரப்போகுது இதை பற்றின ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் இனிமேல் நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் மர்மம் நிறைந்த பல தகவல்களையும் நம்ம வீடியோவில் பார்க்கறதா இருக்கும் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவிட்டுக்கோங்க ஏலியனை பற்றின நீங்க நம்பக்கூடிய விஷயங்கள் அதாவது இது உண்மை இது பொய் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் கேட்கலாம் அப்படி நீங்கள் கேள்வி கேட்கும் போது தான் அதற்கான விடைகளை நாங்கள் தேடி பல விஷயங்களை நாங்களும் தெரிஞ்சிக்க முடியும் அதை உங்களோடையும் பகிர்ந்துக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி